श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाङ्कुरतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। காளியன் பொய்கையிலே கண்ணனை இதற்கு முன் உபன்யாசத்துல நாம பார்த்தோம். காளியன் பொய்கையுள்ள கண்ணன் குதிச்சுட்டே ஏந்து வரல. எல்லாரும் பார்க்கறா, நிர்ஜக்முகு கோகுலா தீனாக கிருஷ்ண தரசன லாலசாக, கோகுலத்துல சில அபசகுணங்கள்லாம் நேரிடுகின்றன. அந்த அபசகுணங்கள் எல்லாம் பார்த்த உடனே கண்ணனுக்கு என்னாச்சோ என்னாச்சோ நாம போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவ மனசுல தானா உண்டாச்சு. சில சமயங்கள்ல ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டதுன்னாக்க, சரி யாருக்கு என்னாச்சோ தெரியாது, நாம இன்னைக்கு போய் சீக்கிரமா பசங்களை போய் பார்த்து ஆத்துல இருப்போம், நம்ம ஆத்துக்கு போவோம்னு நமக்கு ஒரு எண்ணம் தோணும். அவளுக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம் தோன்றது. அவ எல்லாரும் தேடிண்டு வர, கண்ணனிங்கன்னு தேடிண்டு வர, அங்க தேடிண்டு வரச்சே பார்த்தோம்னாக்க, தே அன்வேஷமான தெய்தம் கிருஷ்ணம் சோசிதையா பதைஹி பகவன் லக்ஷ்மணை ஜெகமுகு பதச்சா யமுனா தட்டம், அந்த யமுனை கரைக்கு வர அந்த மடு உண்ட வரைக்கும் வந்துட்டான். அந்தர்ஜலே புஜக போக பரீதம் ஆராது கிருஷ்ணம் நிரீகம் உபலப்ய ஜலாசயந்தே கோபாஷ்ச மூட திஷணான் பரித பசூச்ச சங்கிரந்தத பரம கல்மஷ மாபுரார்த்தாகான்னு பார்க்கிறான். இங்க எல்லாரும் பார்த்தோம்னா அந்த யமுனை கரையில இருக்கிற ஒரு மடு, அந்த மடுவை சுத்தி நிறைய அந்த பசங்கள்லாம் நின்னு இருக்கா. கண்ணன் குதிச்சுதான் ஏந்து வரல. இந்த கோபர்கள் எல்லாருமே காளியன் இருந்த அந்த மடுவில் இருந்த தீர்த்தத்தை சாட்டத்தினால அவ எல்லாரும் இன்னொரு நோக்கம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. கச்சிதோபாயேஷோஸ்மாலோகாதகதோ தேவலோக. வேதத்துல சொல்றது பிரச்சிதோஸ்மா ஏஷான் லோகம், இந்த லோகத்துல இருந்து கிளம்பிட்டேன், இன்னும் அந்த லோகத்துக்கு போய் சேரல, அந்த இடைப்பட்ட நிலையில நான் இருந்திருக்கேன்ற மாதிரி ஒரு நிலை. இவளுக்கு தெரியும் அந்த ஸ்தித்தியில போனவாள கண்ணனுடைய கட்டாட்சம் தான் உயிர் பெற செய்ததுன்றது தெரியும். அப்படி தெரிஞ்சின்றதுனால கண்ணனுடைய கட்டாட்சத்தினால உயிர் பெற்ற இவர்கள் எல்லாருமே கண்ணன் அந்த கதம்ப மரத்திலேருந்து மடுவுள்ள குதிச்ச உடனே இவ்வளவு நாளையும் ஆயும் இன்னும் ஏந்து வராததை பார்த்துட்டு முகத்தை தொங்க போட்டுண்டு எல்லாரும் அங்கேயே பார்த்துட்டு இருக்கா. மாடெல்லாம் பார்த்துட்டு இருக்குதான், அதுதான் அங்க சுவாரஸ்யம். மனுஷியால் பாக்குறது மாத்திரமில்ல, மாடு மொத்தம் அங்கேயே பார்த்துட்டு இருக்குது. என்னடா இது, கண்ணா வரலையே வரலையே வரலையேன்னு. கோபாஷ்ச மூட திஷணாதே பரிதா பசூஷ்ச சங்கிரந்தத பரம கஸ்மலமா புரார்த்தாக. இவளுக்கெல்லாம் வாய் இருக்கு, ஐயோ கண்ணா வரலையே வரலையே வரலையேன்னு அழறா இவள்லாம். மாடு என்ன பண்ணும் அப்படின்னா, பசூஷ சங்கிரந்தத அப்படின்னு அம்மா அம்மான்னு கத்தான். கண்ணனை காணோம்ன உடனே
இப்படி கத்தர் தான் பரம கஷ்டம் ஆபூர் ஆர்த்தாக யசோத பிராட்டியும் இங்க நடக்கிற ஒரு காட்சியை பார்க்கிற எல்லாருக்கும் கண்ணண்டத்திலேயே தானே மனசு வேற எங்க என்ன போறதா கோப்பியோ நுருத்த மனசா பகவத் ஜனந்தே தசௌஹ்ருதஸ்தவித விலோக கிரிஸ்மரந்தா இவன் மனசுல நினைக்கிறது மொத்தம் அந்த கண்ணனுடைய ஒரு சௌமியமான திருமேனியதான் இவன் நினைச்சுட்டு இருக்கா அப்படி இருக்கிற கண்ணனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்துட்டு அப்படின்னா அந்த கோபிகளால நினைச்சே பார்க்க முடியலையா அந்த கண்ணனை பார்த்து பார்த்து சுரிகையும் தெரிவில்லும் செண்டு கோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தொந்தோளை ஒருவன் தன் தோளையூன்றி ஆமிரை இனம் மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண் நோக்கி கண்டாள் அது கண்டு இவ்வோர் ஒன்று புணர்கின்றதே அழ்வார் பார்த்தோம் அந்த கோபியர்கள் எல்லாரும் கண்ணனிடத்துல அவ்வளவு பக்தி அவ்வளவு பிரீத்தி பிரேம காதல் கண்ணன் வரே சுரிகையும் தெரிவில்லும் செந்துகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ரொம்ப ஆயாசம் அதெல்லாம் விளையாடியாச்சு விமான உதயத்துக்கு முன்னையே மாட்டெல்லாம் ஒட்டிட்டு கிளம்பியாச்சு உதயத்துக்கு கிளம்பியாச்சு சாயங்காலம்தான் வர எங்கெங்கயோ மாடெல்லாம் மேய விட்டுட்டு பண்ணிட்டு வர கண்ணன் ரொம்ப ஆயாசமா இருக்கு இவர் கையில வச்சுட்டு இருக்கிற தண்டுகோல் இது எல்லாத்தையும் இது எல்லாம் பக்கத்துல இருக்கிற ஒரு தோழன்மார் தூக்கிட்டு வரணும் ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஏன்றி ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம்ன இன்னொரு கையும் மேல தோள்ல கைய போட்டுண்டு அப்படி சாஞ்சிண்டு அப்படி நடந்து வரேனான் கண்ணன் அந்த கண்ணன் பார்த்துட்டு அந்தந்த மாடு அவாவாத்துக்கு போறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்திக்கிறேன் அந்த சப்தத்தை கேட்ட உடனே அந்த மாடெல்லாம் தங்கள் தங்கள் இடத்துக்கு போக வேண்டிய இடம் வந்து அதெல்லாம் பட்டுப்படுத்து வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அந்த எப்பேற்பட்ட திவ்யமங்கல விக்கிரக சேவை கண்ணன் அப்படியே பிராந்தர வரே அது சாயங்காலம் போது அந்த பொழுது அந்த பொழுதுல மஞ்ச வெயில் அவர் மேல அடிக்கிறது அந்த திருமேனிய பார்த்தமானாக்க ஸ்வர்ண சாய இருந்துருக்கான் அப்படிப்பட்டது அருகே நின்றாள் என் பொண் அதை பார்த்துட்டே பக்கத்துல நின்ற பொண்ணு இருக்காள் கண்ணனை வச்ச கண்ணன் வாங்காத பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றார் இப்படி கோபியர்கள் எல்லாருமே கண்ணன் 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 கண்ணனையே நினைச்சிருந்து சர்வம் கண்ணனாகவே இருந்தவர்கள் அந்த கண்ணன் இந்த விஷ மடுவுல குதிச்சுட்டான் இன்னும் ஏந்து வரல அப்படின்றத நினைச்சிருந்து அவன் மனசு முழுக்க எங்கேயோ போயிட்டு ஐயோ கண்ணனுக்கு இப்படி ஆயிடுதே கண்ணனுக்கு இப்படி ஆயிடுதேன்னு சொல்லி சொன்னான் ஏதானா விபரீதம் நடந்ததுன்னாக்கா அப்ப எல்லாம் சொல்லுவா அப்பதான் தான் நடந்ததெல்லாம் அவன் எப்படி எப்படி எல்லாம் நன்னா நடந்திருந்தான்றதெல்லாம் பத்தி சொல்லுவா இதுதான் லோகத்தினுடைய வழக்கம் ஐயோ நேத்தி கூட இந்த கண்ணன் இப்படி வந்தானே இப்படி ஆச்சரியமா பாக்குறதுக்கு திருஷ்டியா போற மாதிரி வந்தானே அந்த கண்ணன் இது உள்ள வந்துட்டானே அப்படின்னு சொன்னார் கிரத்தேகினா பிரியதமே சூன்யம் பிரியேண ரஹிதம் ததுஷு த்ரிலோகீ அஹினா பிரியதமே பிரஜ துக்க தப்தாக கிரஸ்தே பாம்பு கண்ணன் குதிச்சுட்டே குதிச்ச உடனே பெரியனு துபீர்னு ஒரு சப்தம் கேட்டது சுவாமி தேசிகன் சாதிக்கிற யாதவாபிரயத்துல இந்த சப்தத்தை அந்த நாக பத்தினிகள் மீதி பாம்பு எல்லாம் ஓடி கொடுத்தான் இது சமுத்திரத்துக்கும் நதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஏன்னா சமுத்திரத்துல தான் இது போய் சேர்றது நதிகள் தான் போய் சேர்றதுனால இது எல்லாம் பார்த்த உடனே ஓடி கொடுத்தான் ஒரே ஒரு நாகம் மாத்திரம் இருந்துருக்கு அந்த நாகம்தான் புருஷனாக இருந்துருக்கிற காளியன் இவன் மாத்திரம் இருந்துருக்கானா இவன் அங்கேருந்து ஓடி வரான் சண்டை போடுறதுக்கோசரம் இந்த கண்ணன் இடத்துல இருந்து சண்டை போடுறது
அங்க ஒரு பேரி வாத்தியம் மாதிரி இருந்துட்டு இருக்கு இது எப்பேற்பட்டது இது வந்துட்டு இந்த தொகீர்னு ஓசை கேட்டது இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அனர்த்தம் வந்துட்டு இனிமேல் இதை ஒண்ணும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான் அந்த மடுவுல இருந்து யமன் வர மாதிரி வரானா உதக்ர சம்ரம்பமுதீட்ச பீதாக சாட்சத்வஜம் சாட்சமேவாஹ பதந்தம் பிரமேதிரே பிரபேதிரே சாகரமாசிரிதௌகோதராஹ அழியமாத்திர சேஷாஹ சுவாமி தேசிகன் சாதிக்கிற அந்த கண்ணன் அதி வேகமாக ஒரு கோபமாக மேலேருந்து டைம் அடிக்கிற மாதிரி அப்படி சீறி பாஞ்சிட்டு வரையறான் அந்த சீரி பாஞ்சண்டு வரதை பார்த்த உடனே கருத்வான் மேல ரொம்ப உயரத்துல பறக்கும் பாம்பு வந்து கீழே இப்படி இப்படி சஞ்சரிச்சுட்டு இருக்கும் அந்த மேல பறக்கிற கருத்வான் கீழே இருக்கிற பாம்பு அதுக்கெல்லாம் கண்ணு ரொம்ப தீக்ஷணம் நல்லா தெரியும் கழுகுக்கு கருடனுக்கு எல்லாம் கண்ணு நல்லா தெரியும் அங்கிருந்து நேர கிடுகிடு கிடுகிடுன்னு வந்து துபில்னு வந்து பாம்பை குத்திச்சுண்டு குத்திட்டு போயிடும் அந்த பாம்புக்கு இந்த கருத்மான் வேகமா சட்டத்தான் இறங்கி வர்றது இருக்க அந்த சப்தத்தினால அதுக்கு தெரியும் அது அது எங்க போய் இந்த பக்கம் வளையிருக்கா அந்த பக்கம் வளையிருக்கா எப்படி போய் எந்த இடத்துல அந்த கருடன் கண்ணுக்கு தெரியாத பூந்துக்கிறதுன்னுட்டு இப்படி அப்படியும் இப்படி அப்படியும் பாம்பெல்லாம் அலையுமா அந்த மாதிரி கருட துவஜனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த கதம்ப மரத்துல இருந்து எகிரி குதிச்சு ஒரு டைவ் அடிச்சுட்டு வேகமா உள்ள வரதை பார்த்ததா அத்தனை நாகங்களும் பார்த்த உடனே அப்பா இந்த கருடனை பார்த்த பாம்பு மாதிரி எதுவுமே இங்க இருக்கிறதுக்கு முடியாத பிரபேதிரே சாகரமாசிரிதௌகாஹ காளியமாத்திர சேஷாஹ காளியமாத்திர சேஷாஹ அப்படின்னு அதாவது அந்த காளியன் தவிர மீதி எல்லா பாம்பும் ஓடி போயிடும் இப்ப இந்த காளியன் மாத்திரம் இவ ஓடி போறான் அங்கிருந்து அசம்பசா காளிய நாகமுக்ரம் வியாத்தனம் மிருத்தி விமோஜிஹானம் போகே நபம் பத்ரம் தமபோஷ்ய சௌரி பக்வீ கிருதம் தத்பணமாருரோஹ ஒரே வார்த்தையில சொல்லிட்டே முடிச்சாரு ஒரு யமனாட்டம் ஓடி வந்தானான் காளிந்தன் மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னார் தா கிருஷ்ண பிராதரமபத்யமனு பிரதத்தாம் சொல்யவ்யதாஹ சமனுகிருஹ்ய சுசாஸ்திரவந்தஹாம் தாத்தா பிரியவிரஜகதாஹ கதயந்த்ய ஆசன்னே கிருஷ்ணஹ நனே பிததிருஷாம் மிருதக பிரதீங்காஹாம் இங்க உள்ள நடக்கிறது இந்த காளியன் ஓடி வரம் கண்ணன் விழுந்திருக்கு இப்படி இருந்துட்டு இருக்கு மேல இருக்கிறவாள்லாம் சொல்லிட்டு இருக்கானாம் இப்படி கண்ணன் நேத்தி பேசினானே இப்படி எல்லாம் கண்ணன் என்னோட விளையாடிந்தானே இப்படி என்னை கேலி பண்ணி பின்னாடி பின்னாடி ஓடி வந்தானே இப்படி கண்ணன் என் வஸ்துவ எடுத்து வச்சுட்டு என்னை அழவிச்சானே அந்த கண்ணன் இப்ப காணாத போயிட்டானே அந்த கண்ணன் இப்ப காணாத போயிட்டானேன்னு அங்க இருக்கிற பெண்கள்லாம் கோபியர்கள்லாம் ஒத்தருக்கு ஒத்தர் சொல்லிட்டு இருந்துருக்காளாம் கிருஷ்ண பிராணான் நிமிஷத்தகோ நந்தாதீன் வீட்சத்தம் ஹிருதம் நான் அந்த கண்ணனை பார்த்து நினைச்சிட்டு இருக்கா இவெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கச்சே யசோத பிராட்டி எவ்வளவு சொல்ல மாட்டா அந்த கண்ணனை நான் குளிப்பாட்டின கண்ணனாச்சே அப்படின்றா பாவம் அந்த கண்ணனை காணமே காணமேன்றா அந்த கண்ணனுக்கு அவனுக்கு பிடிக்குமேன்னு நான் இந்த மாதிரி எல்லாம் நான் நேர்த்தி அவன் சாப்பிடுற வஸ்துவெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் அது மொத்தத்தையும் நான் ஊட்டி சாட்டான் கண்ணன் அந்த கண்ணன் இப்ப காணாத போயிட்டானே கண்ணன் எங்க இருக்கானோ அங்க நானும் போயிடுறேன்னு சொல்லிட்டு யசோத பிராட்டி அந்த மடுவுல குதிக்க போறானோ அந்த குதிக்க போற யசோத பிராட்டிய மீதி கோபியர்கள்லாம் தடுக்கிறா பலராமர் தடுக்கிறேனா அம்மா நீ கண்ணனை பத்தி விசாரப்படாதம்மா எப்பேற்பட்ட சமயத்திலையும் எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் கண்ணனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது எல்லா ஆபத்துல இருந்தும் கண்ணன் மீண்டு வந்துருமா நீ போய்
இப்படி எல்லாம் பண்ணாதமான்னு சொல்றா பலராமர் சொல்றே. சொன்னாலும் கூட அவ மனசு அடிச்சுக்கிறது, அப்படியே கண்ணில் ஜலமா கொட்டுறது. இப்படி ஒரு சந்தித்தம் கிருஷ்ண பிராணான் நிமிஷதா நந்தாதீன் வீட்சதம் கிருதம் பிரதிபேதத்த பகவான் ராமஹா கிருஷ்ணம் கிருஷ்ணானுபவித்து. ராமருக்கு பலராமருக்கு தான் தெரியும் கிருஷ்ணன் கண்ணனுடைய எல்லா பிரதாபங்களும் கண்ணன் எப்படிப்பட்டவன்றது மொத்தம் தெரிஞ்சவர். ஆகையால் தான் அவர் முள்ள 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 சொல்லி சொல்றாராம். இது பார்த்தா கொஞ்ச நாளையா இருந்தனா ஒரு முகூர்த்த காலம் ஆயிடுச்சு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி காலம் ரெண்டு மணி காலம் ஆச்சு, ஒன்னும் தெரியல. உள்ள பாக்குற உள்ள பார்த்தா ஒரு சஞ்ச சலனமே இல்லாத இருந்துருக்கு. மேல பார்த்தோம்னா அங்கங்க பார்த்தோம்னா ஒரு சமயத்துல ஒரு வெளிச்சம் மாதிரி வருது, ஒரு சமயத்துல குபில்னு ஒரு அலை மாதிரி வருது, ஏதோ வருதே தவிர உள்ள ஒண்ணுமே தெரியல. இவ மேல இருந்து பாக்குறவாளுக்கு தப்பிரத்தியமானபூஷாம் வியதிதாத்ம போகாம் தியக்தோன்னமய குபிதாம் ஸ்வபணாம் புஜங்கஹாம் தசௌ ஸ்வசன்னே ஸ்வசந்தவசன ரந்த விஷம்பரீஷஸ்தப்தே க்ஷணோல்முக முகஹாம் என்று காதியன் வரா. ஓடி வரா, ஓடி வந்துட்டு அந்த கண்ணனுடைய ஒரு மிருதுவான ஒரு திருமேனிய இந்த இடம் அந்த இடம் இல்லாத எங்க பார்த்தாலும் கடிக்கணும்ன்றதுக்கோசரம் ஓடி வரும். கடிக்கிறதுக்கு முன்ன என்ன பண்றா அப்படின்னா அந்த கண்ணன் உடம்பத்தம் கிடுகிடுன்னு சுத்தின்றது. பாம்பு எப்பவுமே என்ன பண்ணும்னா சில சமயம் காலை பாம்பை மெரிச்சிட்டோமானாக்கா அது கிடு கிடு கிடுன்னு காலை சுத்தின்றோம். அந்த பாம்பு அது பாம்பு சுத்தின்ட்டு அப்புறம்தான் கடிக்கிறதுக்கே பிரயத்னம் பண்ணும். அந்த சுத்தின்றதுன்னா அப்படியே ரொம்ப அப்படியே அந்த பந்தம் இருக்க அப்படியே ரத்த ஓட்டமே நின்று போடுற மாதிரி ஆயிடும். அப்போதான் நம்மளுடைய பொறுமை எல்லாம் ஓடும். பயந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது போயிடும். அது அப்பதான் அதன் தலையை கெட்டியா பிடிச்சிட்டு ஒவ்வொன்று ஒன்னா அந்த பிடிக்கிறது அதை சுத்தினதை அவுத்து விட்டுட்டு வெளில வந்தமானாக்கா அப்ப நமக்கு சரியா போயிடும். இது கண்ணனை ஒண்ணுமில்லாத பண்ணணும்ன்றதுக்கோசரம் பாம்பு கிடுகிடு கிடுகிடுன்னு சுத்தின்னு காளையன் சுத்தின்ட்டான். அப்படியே பொடியா ஆக்கிடணும் அப்படின்னுட்டு கண்ணனுக்கு தெரியாதான். கண்ணன் பார்த்த இவ்வளவுண்டு இருந்த கண்ணன் பெரியவர ஆயிண்டே வளர ஆரம்பிச்சுட்டேறான். இது பெரியவர் ஆனாக்கா என்ன ஆச்சு, இது வளர வளர இது அந்த சுத்தின பிடிப்பு வந்து தளர்ச்சி ஆயிடுத்து, தளர்ந்து போயிடுத்து, ஒன்றும் பண்ண முடியல. சரி என்ன பண்றதுன்னு பார்த்துதான் அந்த காளிலிங்கன் அந்த தன்னுடைய ஒரு நிறைய அநேக தலைகளோட இருந்துருக்கிற அந்த பாம்பு, அது ஒரே ஒரு தலையோட இல்லை பல தலைகளோட இருந்துருக்கிற பாம்பு, அது எகிரி இப்படி அப்படியும் இப்படியும் எப்படியும் இந்த கண்ணனை கடிக்கிறதுக்கோசரம் பிரயத்னப்பட்டு தான் தந்தி திக்வயா திசிகயா பரிலோ லிஹானம் ிணி அதிகரால விஷாக்னி திருஷ்டம் கிரீடன்னமும் பரிசசார யதா ககேந்திரஹாம் பப்ராம சோப்பியவசரம் பிரசமீக்ஷமாணஹாம். இந்த பாம்பு பிடிக்கிறதுக்கு அங்கேருந்து கருத்மான் கீழே இறங்கி ஓடிடும். இந்த ஓடி ஓடி வரைச்சு இந்த கீழே வர இங்கே வரைச்சு இந்த பாம்பெல்லாம் என்ன பண்ணும், இப்படி போகும் அப்படி போகும் அப்படி போகும் இது போகும் எங்க போறதுன்னு தெரியாது. இது பண்ணும் அது கருத்மான் ஒரு பிக்சட் இடம் ஒரு இடத்த பார்த்துட்டு அங்கேருந்து மேலே இந்த வீல் இறங்கி வருது அந்த இடத்துல இல்லாத இது அனண்ட போயிடும். இது அனண்ட போயிட்டதுனால இது மறுபடியும் கொஞ்சம் அப்படி திரும்பும். அது அந்த மாதிரி அந்த கருத்மானுக்கும் பாம்புக்கும் நடக்கிற ஒரு நிலை மாதிரி, அந்த பாம்பு பிடிக்கிற கருத்மானுடைய நிலை மாதிரி இந்த கண்ணன் அப்படி ஒதுங்கவும் இந்த பாம்பு காளியன் வந்து இவரை கடிக்கிறதுக்கும் இப்படி மாத்தி மாத்தி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அமக்கலம் நடந்துட்டு இருக்குதான். அந்த பொய்கையுள்ள கிரீடன்னமும் பரிசசார யதா ககேந்திரஹாம் பப்ராம சோப்யவசரம் பிரசமீக்ஷமஹாணஹாம் ஏவம் பரிபிரம ஹதௌஜச முன்னதாம்சம் ஆனன்ய தத்ப்ருதுசிர அதிரூடம் ஆத்யஹாம் தன்மூர்த ரத்ன நிகர பரிசாதி தாமிர பாதாம்புஜா அகில கலாதி குரு நனத்தா. இதுக்கு மேல காளியினால ஒன்னும் பண்ண முடியல. படம் எடுத்துட்டு வரச்சே அகிலோக குருவாக இருந்திருக்கிற எம்பெருமான்
நர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா அந்த காளியினுடைய படத்து மேல. இதுதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பரிபிரம சதௌஜசம், அந்த காளி அதுக்கு ஒண்ணும் முடியல. என்ன கண்ணனுடைய பராக்கிரமம் எங்க, காளியனுடைய சக்தி எங்க, கண்ணனுக்கு எதிர காளியனுடைய சக்தின்றது ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு. ஆகையால அது படம் எடுத்து படம் எடுத்து புசு புசுன்னு கண்ணன் இடத்துல போறது. பெருமாள் பார்த்தேரான் அந்த படத்து மேல ஏறி நின்றுட்டேரான். தற்பிருசிர ஸ்வதிரூட ஆத்யாம், ஆத்திய புருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அந்த காளியனுடைய தலை மேல ஏந்து நின்றுட்டேரான். தன்மூர்த்த ரத்ன நிகர ஸ்பர்ஷாதி தாம்ர பாதாம்புஜாம் அகில கலாதிகுரு நனர்த்த. நர்த்தனம் ஆடினேன். இந்த அகில கலாதி குருன்னு சொல்ற நர்த்தனம் ஆடுறதுன்னு இப்பெல்லாம் ஏதோ நர்த்தனம் ஆடுறாள் அந்த மாதிரி இல்லை. இந்த பரதநாட்டியம் ஆடுறது ஒரு விசேஷம். எல்லா கலைகளுக்கும் ஆதி குருவாக இருந்திருக்கிறவர் பெருமாள். அந்த பரத சாஸ்திரமே கூட எம்பெருமானால் தான் பண்ணப்பட்டது. அகிலானாம் பரத சாஸ்திரவிதாம் ஆதி குரு, பரத சாஸ்திர வித்துக்களாக இருந்திருக்கிற எல்லாருக்குமே ஆதி குருவாக இருந்தவர் பெருமாள் தான். ஆகையால தத்வா கபலேஷ்வபி சிரஸ்து நனர்த்த, அந்த செப்பலனாக இருந்திருக்கிற அந்த காளியனுடைய தலையில நர்த்தனம் ஆடினேராம். அந்த காளியன் தலையில ரத்தனம் இருக்குன்ற சேப்பு கல்லு மாதிரி ஒரு ரத்னம், அது ஒரு கல்லா ரெண்டு கல்லா அப்படியே ஒரு ஜுவால, அப்படியே ரத்னங்கள்லாம் அப்படியே பிரகாசிக்கின்றன. இப்போ அதுவே என்ன ஆயிடுச்சு, இந்த காளியன்றது கருணாகும், அது கண்ணங்கரையில் இருந்திருக்கு. பெருமாளுடைய திருவடி உள்ளங்கால் இருக்க சகசுவேல்னு இருந்திருக்கு. அந்த பெருமாளுடைய திருவடியினுடைய செம்மை அந்த கண்ணங்கரையில் இருக்கிற காளியனுடைய தலையில ரங்கத்துல வரச்சே அதுதான் ரங்கமாயிட்டு, நர்த்தனம் பண்ற ஸ்டேஜ் ஆயிட்டு. இந்த ரத்தனங்கள்லாம் ஒளி வீசுறது. ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தோம்னாக்க மேலேந்து வீசுறத காட்டணும் கீழேந்து போக்கஸ் லைட் வரும். அந்த மாதிரி பெருமாளுக்கு வந்து கீழேந்து போக்கஸ் லைட் மாதிரி இருந்துருக்குதான் காளியன் தலையில இருக்கிற நர்த்தனம் பண்ற அந்த தலையில இருந்துருக்கிற ரத்னங்கள்லாம். அது தாமிர பாத அம்புஜோ கில கலாதி குரு நர்த்தம். அப்போ எல்லாம் சகசவியல் ஆயிப்போச்சு. அங்க பார்த்தமான பிரமாதமான ஒரு பிரகாசம், அற்புதமான ஒரு நர்த்தனம். பெருமாள் கண்ணங்கரையில் இருந்துருக்கே, நெய்லமேக்கு சாமலனாக இருந்துருக்கே, அவர் திருவடி சக்க சவையல் இருந்துருக்கு. கீழே இருந்திருக்கிற ஸ்டேஜா காளியன் தலைதான் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா அற்புதமா இருக்கு, கருப்பா இருந்துருக்கு. அங்க இருக்கிற ஒரு பிரகாசம் ரத்தனம் அடிக்கிறது. அந்த சேப்பும் கலந்து அந்த ரத்னத்தினுடைய கலரும் சேர்ந்து பார்த்தோம்னா தேஜோ மயமா கீழேந்து வர தேஜஸ் இல்லையா, அந்த தேஜஸ் பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல பட்டு, கண்ணனுடைய திருமுக மண்டலத்துல பட்டு ஒரு அற்புதமான ஒரு நர்த்தனமாக அந்த இடத்துல இருந்திருக்கான். இத மகர்ஷி சொல்ற. சுவாமி தேசிகன் அப்படியே படம் பிடிச்சு காமிக்கிறேன் தசாவதார ஸ்தோத்திரத்துல. நாதாயைவ நமஸ்பதம் பவது நித்திரை சரித்திர கிரமை பூயோபிர்புவனான்யமோ நிகுஹனா கோபாய கோபாயதே காளிந்தீ ரசிகாய காளிய பணி ஸ்பரஸ்பட்டா வாட்டிகா ரங்கோத்சங்க விசங்க சங்கர மதுரா பர்யாய சரியாயதே காளிந்தீ ரசிகாய. காளிந்தீன்றது யமுனை. காளிந்தீரது யமுனைனாக்க கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமா அந்த யமுனையில விளையாடுறதுல. தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு சொல்லி சொல்ற கண்ணனுடைய திருமேனு சம்பந்தம் பூர்த்தியும் வந்ததுனால அந்த யமுனைக்கு ஒரு பெரிய விசேஷம். அதையால தான் அந்த தூய பெருநீர்னு சொல்லி சொல்ற. காளிந்தீரதிகாய காளிய பணி ஸ்பரஸ்பட வாட்டிகாரங்கோத்சங்க
காளியன் பணி, பணினா பாம்புன்னு அர்த்தம், படத்தை உடையது, பணம்னா படம், அந்த படத்தை உடையது பணி. காளி என்ற ஒரு சர்ப்பம் பரஸ்படம் ஸ்டேஜ் ஜம்மா துண்டு ஸ்டேஜ் இருந்ததுனாக்கா அதுல நர்த்தனம் ஆடுறதெல்லாம் முடியாது. அது நல்ல விசாலமான ஒரு ஸ்டேஜா இருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல நர்த்தம் பரதநாட்டியம் ஆடுறதுன்னு சாதாரண விஷயமா, அதுக்கு விசாலமான ஸ்டேஜா இருந்துருக்கான். பரஸ்படம் வாட்டிகாரங்கம் அந்த படமாகிய ஒரு நாட்டிய மண்டபம், அந்த மண்டபத்துல அந்த ஸ்டேஜ்ல உத்சங்க விசங்க சங்கிரம துரஹ, அது நடுவுல விசங்க சங்கிரம, இந்த பாம்பு மேல நர்த்தனம் பண்றாரு, அதனால பெருமாளுக்கு ஏதாவது பயமா? ஒண்ணு இல்லை. ஸ்டேஜ் ஃபியர்னு ஒண்ணு சொல்லி சொல்றது, எல்லாரும் நன்னா பண்ணுவா. இந்த நாம சொல்லச்சே இந்த உபன்யாசம் பண்றதா இருந்தாலும் கூட சொல்லி, இல்ல எதனா ஒரு பேச்சா இருந்ததுன்னா தனியா இருக்கிட்ட எவ்வளவு வேணா சொல்லிப்பா. பெரிய மனுஷெல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டேஜா இருந்துட்டுன்னா ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு நடுக்கும். இவன் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சிருந்தாலும் சொல்றதெல்லாம் மறந்து போயிடுவா. அங்க போன உடனே ஸ்டேஜ் ஃபியர் வந்த உடனே, அந்த மாதிரி கண்ணனுக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் வருதா அப்படின்னா ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது. ஒண்ணு, இந்த இடத்துல ஸ்டேஜ் ஃபியர் வரலாம் மீதி பேருக்கா இருந்ததுன்னா, ஏன்னா பாம்பே தானே ஸ்டேஜா இருக்கு, அது மேல போய் நர்த்தனம் ஆடுனா யாரோ எல்லாரும் பயப்படுவார். இந்த பாம்ப ஸ்டேஜ ஆக்கினவர் இவர் தான், ஆகையால அதுகிட்ட இவருக்கு ஒரு பயமும் இல்லையா. ஆக ஒரு பெரிய காரியத்தை அந்த இடத்துல பண்ற, காளிய பணி பரஸ்படாட்டிகா ரங்கோசங்க விசங்க சங்கர மதுரா பரியாய சரியாயதே, அப்படிப்பட்ட செயல்களை உடையவனாக எம்பெருமான்னு சொல்லி ஆச்சரியமா சுவாமி சாதிக்கிறார். இப்ப ஒரு பெரிய டூம் லைட் கீழேந்து போட்டு நர்த்தனம் ஆடுற அந்த கண்ணனுடைய நர்த்தனத்துல மேல இருக்கிறவா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளாம். இப்படி நர்த்தனம் ஆடிட்டே அப்படின்ன உடனே தேவதெல்லாம் ஓடி வந்துடுவான், கந்தர்வெல்லாம் ஓடி வந்துடுறான், கிண்ணரசு கிண்ணறல்கள் அப்சரசுகள் இவெல்லாம் தான் நர்த்தனம் ஆடினத்துக்கு ஆடுறதுக்குன்னே ஏற்பட்டவா. அவன் மொத்த பேரும் வேடிக்கை வந்து பாக்குறதுக்கோசரம் வந்துட்டாளாம். யார் யாருக்கு எந்த எந்த விதத்துல அந்த சூக்ஷம் எல்லாம் தெரியுமோ அவாதான் அதை பார்ப்பா. சங்கீத கச்சேரிக்கு போகணும் அப்படின்னா சங்கீதத்துல ஞானம் இருந்தன் இருக்கிறவா சங்கீத கச்சேரியை பார்த்து அதை அனுபவிப்பா. நாட்டியத்துக்கு கச்சேரிக்கு நாட்டியத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த நாட்டியத்தை ரசிக்கிறதுக்கு தகுந்தவாளாலதான் அங்க போக முடியும். என்ன மாதிரி இருக்கவாளுக்குலாம் என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது, ஏதோ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரப்போறான், அவ்வளவுதானே, வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை. அப்ப மீறி இங்க இருக்கிறவாள்லாம் கோபாலி வாழ்க்கெல்லாம் கண்ணனுடைய நர்த்தனத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கோ இல்லையோன்னு தெரியல, ஒரு சந்தேகம் வந்துட்டான். அங்கிருந்து மேல தேவதைகள்லாம் கூடி வந்துட்டாலும் கிண்ணறர்கள் கிம்பொருடர்கள் அப்சரசுகள் இவெல்லாம் நர்த்தனத்துக்கே பெயர் வாங்கினவர்கள். அவ அத்தனை பேரும் அங்க வந்துட்டானா, சரி வாத்தியம் இல்லாத பக்கவாத்தியம் இல்லாத ஒரு நர்த்தனமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்ற. அங்க வரைச்சு வெண்டைக்காக நர்த்தனம் ஆடினவர் கண்ணன், அங்கேயும் ஒரு பக்கவாத்தியம் இருந்துருக்கு. என்ன அப்படின்னா அந்த தயிர் கோஷம் இருந்துருக்கு, அந்த தயிர் கடையிற தோஷம் அந்த கோஷம் அதுவே நர்த்தனமாக இருந்துருக்கு. அப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் நர்த்தனம்னு ஒண்ணு வந்துருத்தோம்னாக்கா அது நவநீத நாட்டியம் அந்த இடத்துல ஆடினது, இங்க ஆடினது, இங்க ஒரு அற்புதமான ஒரு நாட்டியம். இந்த நாட்டியம்தான் இது ஆரம்பட்டின்னு சொல்லி சொல்ல போற ஒரு நாட்டியம், அது பின்னாடி சொல்ல போறே சுவாமி தேசிகன், அதையும் நாம பார்க்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாட்டியம், இதை பார்க்கறதுக்கு மொத்த பேரும் ஓடி வந்துட்டாளா, அங்கிருந்து இங்கிருந்து எல்லாரும் வந்துட்டா. சரி, அதுக்கு பக்கவாத்தியம் வேணுமே. புஷ்போபஹாரநுதிபிஹ சஹசோபசேதுஹ. ஒரு ஸ்டேஜ்ல நர்த்தனம் பண்றதோ டிராமா நாடகம் நடிக்கிறதோ இதெல்லாம் இருந்ததுனாக்க அதுக்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, இதெல்லாம் ஒரு வழிமுறை இருக்கு. அது பிரகாரம் என்ன பண்ணணும்னா முதல்ல ரங்கத்தை அந்த நர்த்தனம் ஆடுற இடம் இருக்க அதுக்கு பூஜை பண்ணணும்.
அந்த பூஜை பண்றதுக்கு புஷ்பத்தை கொண்டு வந்து அதை பூஜைக்கணும். அதுக்கப்புறமா சூத்திரதாரர் வருவா, மீதி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கிரமங்கள்லாம் உண்டு. இப்ப திடீர்னு இவர் கண்ணன் நர்த்தனம் பண்ண போறாருன்னா புஷ்பத்துக்கு எல்லாம் எங்க போறது அப்படின்னா அந்த தேவதைகள் எல்லாம் கொண்டு வந்து தாளம். அவ எல்லாத்தையும் கையில முனிதாரண தேவ பத்மா பிரீத்யா மிருதங்க பணவானகவாத்ய கீத புஷ்போபகார நுதிபி சகசோ புஷ்பம் உபகாரங்கள் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றது இப்படி எல்லாத்தோடையும் கூட வாத்தியம் கீதம் பாட்டு பாடணுமே. யார் பாட்டு பாடுறது? அவளே பாடுற பாட்டு பாடுறதுக்கு ஒருத்தர் நட்டுவாங்கன்னு சொல்லி சொல்றவா, எல்லாரும் ஓடி வந்துட்டாளா. பார்த்தோம்னா அற்புதமான ஒரு நடனம், அதை பார்க்கறதுக்கு யத்யக்ஷிரோ நமதைங்க சதைகசேஷ்ணா தத்தன்மமர்த்த கலதண்ட தரும் கிருபாதை கிணாயுஷோ பிரமத உல்பணமாத்தியதோ திருகு தஸ்தோவமன்னை பரமகஸ்மலமாபனாக. என்ன ஒரு அற்புதமான வர்ணனை! தலையில ஒரு அமைக்கிண்டு நர்த்தனம் பண்றேன். பல தலைகள், அஞ்சு தலைன்னு இருக்கு, ஏழு தலைன்னு இருக்கு, ஆயிரம் தலைன்னு இருக்கு, எத்தனையோ ஒரு தலை எத்தனை இருக்கட்டும், பல தலைகள். ஒரு தலையை போட்டு காலை போட்டு அமைக்கினா பெருமாள் அமைக்கினாக்க இவன் இன்னொரு தலையால மேல நிமிந்துக்கிறானோ, இவனுக்கு தாழ்ந்து போறதுக்கு இஷ்டம் இல்லை. பெருமாள் என்ன பண்றாரு, நர்த்தனம் ஆடிச்சு இன்னொரு பதம் ஞாபகம் பண்ணமோ இல்லையோ, இன்னொரு காலை இன்னொரு இடத்துல வைக்கணுமா, எங்க வைக்கிறதுன்னா எந்த தலை தூக்கின் இருக்குதோ அந்த தலை மேல காலை வைக்கிறேராம், அந்த திருவடியை வைக்கிறேராம். நமத்தே எந்தெந்த தலையெல்லாம் பெருமாள் வணங்கலையோ அந்த தலை மேல பெருமாள் தன் திருவடியை வைக்கிறேராம். அங்க சதை கசிஷ்ணா தத்தன் அமர்ந்த கலதண்ட தரும் கிருபாதை. அந்த பெருமாள் திருவடி பட்ட உடனே பொம்மின் அப்படியே கீழே அமுகி போயிடுச்சு, அதால ஒண்ணும் பண்ண முடியல. கிணா யோஷா அந்த பக்கம் போய் திருடி வச்சு இன்னொரு பக்கம் தலையை தூக்கிறதாம். இப்படி பண்ணி பண்ணி அவனும் முடிஞ்ச வரைக்கும் பாக்குறான்னா இது ஒரு அற்புதமான ஒரு நாட்டனம், அதாவது ஒரு நர்த்தனம். இத சுவாமி சாதிக்கிறார். ததுத்தமங்கம் பரிகல்பியரங்கம் தரங்க நிஷ்பன்ன மிருதங்கநாதம் பிரசஸ்யமான ீரீ அவியம் அரபட்டி மனந்த. அந்த காளையனுடைய சிரஸ மேடையாக அமைச்சுண்டு இந்த அலைகளுடைய ஓசை அங்க இருக்கக்கூடிய பந்து பார்த்தோம்னா அது பெரிய மடு அங்க பாத்திரம் இருக்கு, அதுவே ஒரு மிருதங்க ஒலியாக இருக்குன்னு சொல்லி சொல்ற. அதெல்லாம் இன்னும் பாகவதத்துல மகரிஷி சொல்லச்சே என்ன பண்ணிட்டு தேவதைகள்லாம் ஓடி வந்துட்டாலாம், தேவதெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆரம்பட்டின்ற ஒரு நர்த்தனத்தை ஆரம்பிச்சு தேரம். ஆரம்பட்டி நர்த்தனம்ன்றது இருந்துட்டு இருக்க மகாப்பிரளய காலத்துல பெருமாள் பண்றது இருந்துட்டு இருக்க அந்த நர்த்தனத்துக்கு ஆரம்பட்டின்னு சொல்லி சொல்றது. அது பிரளய காலத்துல வரக்கூடியது. அது இந்த ஆரம்பட்டி நட்டனம் வந்துட்டோம்னாக்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இது. அடுத்தது அந்த காளியனுக்கு அது நாசம்தான் வந்துட போயிடு போறது. அப்போ அந்த ஆரம்பின்ற நர்த்தனத்தை பெருமாள் பண்ண ஆரம்பிச்சு சபன்னகீனாம் பிரணிபாத பாஜாம். அந்த பெருமாள் நர்த்தனம் பண்ணச்சு எப்படி நர்த்தனம் பண்றேன்றத பார்ப்போம். ஏகே நகஸ்தேன நிபேட்ய பாலம் வாலம் பாதேன சைகேன பணா முதக்ராம் ஹரிஸ்ததா ஹந்துமியேஷ நாகம் ச ஏஷ சம்சாரமிவாஸ்ரிதானாம். அது தலை அஞ்சாறு தலைகள் ஏழு தலை எத்தனையோ பல தலைகளோட அந்த காளிங்கன் இருக்கான். அவன் தலை மேல நர்த்தனம் பண்ற, தலை மேல நர்த்தனம் ரெண்டு திருவடியும் வைக்கச்சு அது பெரிய ஸ்தானமா போயிடுச்சு, பெரிய ஒரு ரங்கமா எடுத்து அதுல நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல பாம்புனுடைய வாலெல்லாம் வெறும விட்டா அது கிடுகிடுன்னு வந்து உடம்ப சுத்தின்றோம். அந்த பாம்புனுடைய உடம்புக்கு சலனமே இல்லாத பண்றதுக்கோசரம் பாம்பு வாழை ஒரு கையால பிடிச்சுட்டாராம் பெருமாள். ஏகே நகஸ்தேன நிபீட்ய பாலம்
அந்த வாழை கிட்டமா பிடிச்சுட்டாக்க அதால பாம்பால எத்த மேல ஒண்ணு நடுவுல இருக்கிற உடம்பால கொண்டு எந்த காரியமும் பண்ண முடியாது. தலையாலையும் தலையா தலைமையில காலை வச்சுட்டே திருவடிய வச்சுட்டு வாழை கையில பிடிச்சுட்டே அதால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலை அதுக்கு. பாதே நடைக்கேன பணாமோதிரம் அது படம் எடுத்து ஆடுறது, அது படத்து மேல இன்னொரு திருவடிய வச்சுட்டு ஹரிஸ்ததா ஹந்துமியேஷனாகம். இவ்வளவு கொடுமையாக கொடூரமாக இங்க இருந்துட்டு இருக்கிற ஜந்துக்களை எல்லாம் நாசம் பண்றது, விஷத்தை கக்கற இந்த காளியனை வதம் பண்ணணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேரான். எப்படின்னா நீங்க ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, சைவ சம்சாரம் இவாசிரித்தான் எம்பெருமானை அடைந்த அடைந்த ஆசிரியர்களுடைய பக்தர்களுடைய சம்சாரத்தை எப்படி பெருமாள் நாசம் பண்றாரோ அதே மாதிரியாக அந்த காளியனையும் அவனை இல்லாத பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டே பெருமாள் அப்படின்னா. நிருத்தியன்பதானுநமயந்தமயம் மயம்பூவ புஷ்பைசு பூஜிதை வேக புமான் புராண. இப்படி பெருமாள் நர்த்தனம் ஆடுறத பார்த்த உடனே புஷ்பவருஷ்டி மேலேந்து புஷ்பவருஷ்டி வரதான். தச்சித்திர தாண்டவ நிருக்ன பண சகசிரா ரட்டம் முகைர் அருவமத நிருபா பக்ன காத்திரா. இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த காளியனுடைய முகத்துல இருந்து ரத்தம் கொட்டு, விஷம் கக்க, ஒண்ணும் பண்ண முடியல. அத பார்த்தோம்னே கிருஷ்ணஸ்ய கர்ப்ப ஜெகதோதி பராவசன்னம் பரஷ்ணி பிரகார பரிருக்ன பணாத பத்திரம். பெருமாள் திருவேணியில திருவுதரத்துல லோகம் மொத்தம் இருந்துட்டு இருக்கு. அது லோகம் மொத்தம் தரிக்கின்ற லோகம் மொத்தத்தையும் தரிக்கின்ற கண்ணன் போய் அந்த பாம்பு மேல ஏறி நின்றாக்க இவ்வளவு பலுவத்தால தங்க முடியுமா? அப்போ அதை தாங்க முடியனால என்னாச்சு அப்படின்னா, அந்த இடம் முழுக்க ரத்தம் கக்கறதுனால அந்த மடு முழுக்க சகசுவேன் ஆய்ப்பச்சார் ரத்தமாட்டு. திருஷ்டாகி மாத்தியம் உபசேது அமுஷ்ய பத்னியா ஆர்த்தாக ஸ்லசத் வசன பூஷண கேசபந்தாக. அங்க பாக்குறான் அந்த நாக பத்னிகள்லாம் பாக்குறான். இன்னும் கொஞ்ச நாள் விட்டமானாக்க கண்ணன் இந்த நாக இந்த காளிங்கனை அதை வதம் பண்ணிட போறேன், கட்டாயம் பண்ணிடுவேன் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுத்து. அதை பார்த்த உடனே ஆர்த்தாகா இவ எல்லாருக்கும் ஒரு துக்கம். என்ன, தன்னுடைய தங்களுடைய கணவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுறது. கணவனுக்கு நிலை ஏற்பட்டுனாக்க தங்களுக்கு வைதவியம் வந்துடுவேன்னு ஒரு விசாரம். ஆகையால வசனபூஷண கேசபாந்தா அங்கு குயமுறையும் அச்சுண்டு ஓடி வராளாம் அந்த பத்னிகள் மொத்த பேரும். தாஸ்தா சுவிக்ன மனசோத புரஸ்கிருதார்பாக காயான் நிதாய புவி பூதபதிம் பிரணேமுகு. அந்த காளையனுடைய பத்னிகள் எல்லாரும் அது ரொம்ப பயந்துண்டு, மனசோடு பயந்தோடு இருந்துண்டு. அந்த தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அந்த கண்ணனுக்கு எதிர்கீழே போட்டுட்டு தானும் விழுந்து அவ பார்த்து கண்ணனை பார்த்து விழுந்து கண்ணன் இடத்துல பிரார்த்தனை பண்றாளாம். காயான் நிதாய பூதபதிம் பிரணயமுகோ சாத்யா கிருதாஞ்சலி புட்டாக சமலசிய பர்த்து மோட்சேவகா சரணதம் சரணம் பிரபன்னாக. அந்த எப்படியானா தன்னுடைய பர்த்தாவை உட்டுணுன்றதுக்காக அவளிடத்துல சரணாகதி, கண்ணன் இடத்துல சரணாகதி பண்றாளாம். ஹரிர் துக்கானி பக்தானாம் ஹிதபுத்தியோ கரோதி வை சஸ்திராட்சராக்னி கர்மாணி ஸ்வபுத்ராய பிதாயதா. பெருமாள் சில பேருக்கு சில கஷ்டங்களை கொடுக்குறேன். இவர் கஷ்டங்களை கொடுக்கிறாரு, எதுக்காக கொடுக்கிறேன்னாக்க அவளை நல்வழிப்படுத்தணும்ன்றதுக்காக தான் கஷ்டத்தை கொடுக்கிறாராம். ஒரு சஸ்திர சிகிச்சை ஆபரேஷன் பண்ணி ஒரு ரோகத்தை போக்கடிக்கிறான். அந்த சஸ்திர சிகிச்சைன்றது சாதாரணமா எவ்வளோ வலிக்குதான் வலிக்கும், ஆனா தீர்காயுசா இருக்கணும்ன்றதுக்காக தானே அந்த சஸ்திர சிகிச்சை பண்ற. அந்த மாதிரி பெருமாளும் பண்றேன்.
இவனுக்கும் கூட நல்லது பண்றதுக்காக தான் பண்றேன்னு அவள்லாம் நினைச்சிருந்த நாக பத்னிகள்லாம் கண்ணனிடத்துல வந்து சரணாகதி பண்றானாம். நாயோகி தண்டகா கிருதகல்பேஷு தவாவதாரஹா கலநிகிரஹாய ரிபோ சுதானாமபி துல்லிய திருஷ்டி தசை தமம் பலமேவானுசம்சந்தே அப்படின்னா அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். காளிய பத்னிகளுடைய ஸ்தோத்திரம்ன்றது அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துல முதல்ல மாத்திரம் நான் சொல்றேன், அந்த ஸ்தோத்திரத்தினுடைய விசேஷங்கள்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அப்ப தப்பு பண்ணவாள தண்டிக்கிறதுன்றது அவசியம்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நேர் அதுக்காகவே அவதாரம் எடுத்திருக்கேன், அதுவும் வாஸ்தவம் வந்து. அதே சமயத்துல ரிப்போ சுதானாம் அப்படி துல்லிய திருஷ்டிகி தத்தே தபம் பலமேவானு சம்சன்னு சொல்ற, ஒரு எதிரியினுடைய குழந்தையாக இருந்தாலும் கூட அவளிடத்திலையும் ஒரு பிரீதியோட தான் நேர் இருந்திருக்கேன். கிரணகசிப்பனுடைய பிள்ளை ஆகையால அதுக்காக பிரகலாதந்த பெருமாள் எதனா கோச்சிக்கிறேன்னா கோச்சிக்கல. பிரகலாதந்த சரோஜ சதுருஷா திருஷா சமுதிதா கிருதிர் திருஷ்யத்துன்னு அந்த ஒரு குளிர்ந்த கட்டாட்சத்தை அந்த பிரகலாதனிடத்துல வந்து தெரிவிக்கிறேன், காண்பிக்கிறேன். பெருமாள் இது எதுக்காக சொல்ற அப்படின்னு கேட்டா, வாஸ்தவம் காளியன் என்னுடைய பர்த்தா, அவன் தப்புதான் பண்ணா அவன் தண்டிக்க வேண்டியவன் தான். ஆனாலும் கூட காளியனுடைய பொண்டாட்டின்னு என்ன நீ கோச்சிக்க போறதில்லை, நாங்கள்லாம் உன்னிடத்துல வந்து சரணாகிதி பண்றோம், என் மேல உன்னுடைய குளிர்ந்த கட்டாட்சம் விழணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். அனுகிரகோயம் பவதா கிருதோஹினோ தண்டோ சதாந்தே கலு கல்மசாபகாம் எத் தண்டசூகத்துவம் அமுஷ்ய தேகினா குரோதோபிதே அனுகிரக ஏவ சம்மதா அப்படின்னு சொல்லிச்சு. இங்க ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி சொல்ற, அவர்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு மடிப்பிச்ச கேட்கிறார், எங்களுக்கு பக்திரு பிக்ஷ வேணும், கணவனை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். அந்த பிரார்த்தனை பண்ற முறை இருந்துருக்க அது அற்புதமானது. அதை காளிய பத்னியினுடைய ஸ்துதிய அது தனியா பிரத்யேகமாக சொல்லணும், அதை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். அந்த காளியனுடைய பத்னிகளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றேன், அவ கேட்கிற மடிப்பிச்சைய பெருமாள் அங்கீகாரம் பண்றேன். ஆகையால காளியனை வதம் பண்ணல, மர்தனம் பண்றதோடு சரி, காளியன் மல்ல தலைமையில நர்த்தனம் பண்றதோட சரியே தவிர வேற எதுவும் கிடையாது. அப்போ அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாஷ்டிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.